மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர். ஜீவன் கேர் சென்டர், தொடர்புக்கு 9025912345. ஒரு காலேஜ் விஷயத்தை பத்தி சொல்லிருக்காங்க, அதே போல அரசியல பத்தி சொல்லிருக்காங்க. படம் பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா பாக்குற படம் நல்லா இருக்கு. படம் தரமா இருக்கு தெரியுமா? கேரக்டர் அருமையா சிதிக்கிருக்கு. அப்புறம் குடும்பத்தோடு படம் சூப்பரா இருக்குண்ணே. ஆரம்பிச்சிருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சன் ஆக்சன் மட்டும் எமோஷன் மட்டும்தான். படம் சூப்பரா இருக்கு. சூப்பரா எல்லா பேரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. படத்துல மெயினா பொண்ண ஒரு பொண்ணை பார்த்தாலே லவ் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் பாக்குறாங்க. ஆனா நம்ம தலைவன் பொண்ணை வந்துட்டு லவ்ல மட்டுமே பார்க்க கிடையாது, அவங்க அம்மா உருவத்துல வச்சு பார்த்துட்டு இருக்காப்ல. எல்லாமே லவ் அப்படின்ற மைண்ட்ல கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாசத்துக்காக தான் தலைவன் எல்லாமே பண்ணிட்டு இருக்காப்ல. சூப்பரா இருக்கு அண்ணே. நீ ஆரம்பிச்சதுல இருந்து விறுவிறுப்பு மட்டும்தானே, ட்விஸ்ட் இடையில ஒரு ட்விஸ்ட் இருக்கு, சொல்ல மாட்டேன். படத்துல போய் பாருங்க, தரமா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சன் அருவாதே தரமா இருந்துச்சு. ஹீரோயின் நடிப்பு ஆகா அருமையா சொல்லவானே. ஹீரோயின் ஹீரோயின் சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஆக்சன் எமோஷன் எமோஷனல் நிறைய இருக்கு. நேரில் போய் பாருங்க, நல்லா இருக்கு சார். பார்க்கலாம், நல்லா ஆக்சன் நல்லா இருக்கு. விஷால் ஐடியா எப்பயும் போல நல்லா இருக்கு. படத்துல வந்து ஹரி படத்துல வில்லனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த படத்துல இருக்கு நார்மலா கார்ச்சின் எப்பயும் ஹரி படத்துக்கு மாதிரி கார்ச்சின் பழைய கார்ச்சின் எல்லாமே கொடுத்துருக்காப்ல. நல்லா இருக்கு பார்க்கலாம். கதைனா நம்ம திருடுறதுதான் கதையே. அது கொஞ்சம் இது பண்ணிட்டு இருவாங்க அவ்வளோ. பாட்டு மாறா சார் படம் ஓகே ஓகேண்ணே. சண்டை தானே இருக்கு, சண்டை இருக்குண்ணே. ஹரி படம் தானே, ஹரி படம் சொல்லு. ஃபர்ஸ்டா பரவாயில்ல, செகண்டா ஓகேண்ணே. படத்தில் மெயினாக எதை பத்தி சொல்லியிருந்தாங்க? எதை பத்தி சொல்லியிருந்தாங்கன்னா ஹீரோயின் பத்தி தானே சொல்லியிருந்தாங்க. ஹீரோயினை வச்சு தானே கதையே. ஆமாண்ணே. படத்துல பாடல்கள் அப்படின்னு பாடல் இப்போ அவ்வளோ தானே, ஆவரேஜ் தானே சொல்றதுல. மேக்கிங் நல்லா இருந்துச்சு. நீங்க உங்களுக்கு படம் பார்க்கலாம், படம் நல்லா இருந்துச்சு. விஷால் ஆக்சன் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபைட் படம் தான் நல்லா இருக்கு. படத்துல மீன் எதை பத்தி சொல்லியிருந்தாங்க? அம்மா பாசத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஆமா, அம்மா பாசத்தை வன்முறைகள் நிறைய இருக்கு. அது புறம் இது ஹரி படங்களே பயங்கரம். ஆமா, வெறுவிறுப்பா இருக்கு. படம் போனே தெரியல, நல்லா இருந்துச்சு. பாடல்கள் அப்படி பாடல் நல்லா இருந்துச்சு. ஃபைட்லாம் பயங்கரமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பிடிச்ச சீன் அம்மாக்காக அவர் கடைசி முடிய இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா சொன்னா என்னன்னு கொஞ்சம் சொல்றாரு இந்த படத்துல இருந்து, அது நல்லா தெரிஞ்சுக்கலாம். பாடல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்ல மெலோடியா சாங்ஸ் எல்லாம் நல்லா புரியுற மாதிரி நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும். எல்லாம் போய் பார்க்க மாதிரி இருக்கும். ஆக்சன் இந்த டிராமா காமெடி எல்லாமே நல்லா இருக்கும். லோகி பாபு தான் நல்லா செம்ம காமெடி, நல்லா அவரு கொஞ்சம் ஃபைட் போடாரு. நல்லா படம் படம் எல்லாம் போய் பார்க்கணும். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ சார். படம் செம்மையா இருந்துச்சு சார். நிறைய பேர் பார்க்கலாம், செம்மையா இருந்துச்சு. இது யோகி பாபு விஷால் எல்லாமே ஜோக் சரியா பண்ணாங்க சார். படம் ஃபைட் செம்மையா இருந்துச்சு சார். பாட்டு பாட்டு செம்மையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சார். மெயினா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மூணு பேர் தங்கச்சியை கொண்டு விடுறாங்க. தங்கச்சி தங்கச்சி புருஷனை கடைசியாக காமிக்கல. கொஞ்சம் நல்லா தான் இருக்கு படம். புது புதுசா வந்தப்போ வருவது அந்த படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஹரி படத்துல ஹரி புறமே எடுத்தங்கிட்ட எடுப்பாப்புல, திருநெல்வேலி சைடு எடுப்பாப்புல. இந்த தடவை என்னமே ஆந்திராக்குள்ள போய் இறங்கியிருக்காப்புல, நல்லா எடுத்திருக்காப்புல. தரமா இருக்கு படம். ஆமா, பாடல்லாம் நல்லா இருக்கு. தேவி சிறிபிரசாத் மியூசிக் அடிச்சிருக்காப்புல. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு. ஃபைட்டு நல்ல பட்டையை கிளப்பி இருப்பாப்புல. ஹீரோயின் சூப்பர், ரொம்ப பிடிச்சது ஹீரோயின். ஆமா, இதுல நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பரா நடிச்சிருக்காங்க. மேக்கிங் நல்லா இருக்கு சார். எப்படி இருக்காங்க? ஓகேண்ணா, படம் நல்லா இருக்கும். எப்பயும் போல ஹரி படம் பாக்குற மாதிரி தானே, ஃபைட்டு சேஸ் இது மாதிரி எல்லாமே இருக்கும். அதனால அதை வச்சு அப்படி கதை ஓடுதுண்ணா. ஸோ லவ் சீன்ஸ்லாம் எதுவும் இல்லை. இவங்க வந்து இந்த மாதிரி அவங்க அம்மா மாதிரி இருக்கிறதுனால எதுவும் லவ்வெல்லாம் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி சொல்லி கடைசி அந்த மாதிரி எமோஷனலாக முடிக்கிறாங்கண்ணா.
ஓகேண்ணா எல்லாமே நல்லா படம் நல்லா இருக்கு சொல்ல போனா படம் நல்லா இருக்கு. அந்த மதர் ஃபீல் வந்து லவ் லவ் ஃபீல் எதுவுமே இல்லை. மெயினாக சொல்ல போனால் மதர் ஃபீல் தான் சொல்ல போனால் எல்லாத்துலையும். ஆனால் பாட் நல்லது. அடுத்து வந்து கிராஃபிக் எல்லாமே நல்லா செம்மையாக பண்ணாங்க. ஆனால் இந்த படம் திருப்பி பார்க்கலாம் நல்லா இருக்கும். ஆனால் ஃபைட் வந்து நல்லா அல்டிமேட்டா ஃபைட் வந்து எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து மெயினாக பிடிச்ச சீக்வன்ஸ் அந்த லாஸ்ட் ஃபீன் அடிக்கிறாங்களே அதான் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அடுத்து போக போக அந்த ஃபீன் நல்லா கரெக்டாக இருந்துச்சு. ஃபிஃப்டீன்லேருந்து அதெல்லாம் பாட்டுலாம் அப்படி இருக்கும். பாட்டு வந்து பரவாயில்ல நல்லா இருக்கும் சொல்லப்போனா. எல்லா படத்தை விட இந்த பாட்டு நல்லா இருக்கு சொல்லப்போனா. படத்தில் வந்து மேக்கிங் எப்படி மேக்கிங் ஓகேண்ணா சொல்லப்போனா ஓகே. வழக்கமான ஹரி படம் அதான் ரொம்ப நாள் கழிச்சு விஷால் கூட வர்றனால கொஞ்சம் எதிர்பார்த்தான். அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. ஆனால் மற்ற படங்கள் கம்பேர் பண்ணுறப்ப இதில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு நிறைய விஷயம். என்ன சொல்கிற ஒரே கான்ஃப்ளிக்ட்டு தான் அந்த பழைய படங்களில் இருக்க மாதிரி குடும்ப பிரச்சனை அந்த மாதிரி தான். ஆனால் இதில் கொஞ்சம் அதை வேறு மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்திருக்காரு. அதனால் கொஞ்சம் பார்க்குற மாதிரி மற்ற படங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறையா இப்போ உள்ள கொஞ்சம் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காரு. முன்னாடி படங்கள்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. அது அவரோட பழைய அந்த ஒரு டெம்ப்ளேட்டு தான் இருக்கும். இதில் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காரு. என்ன ஒன்றுன்னா விஷால் நடிச்சிருக்கலாம் அந்த பழைய மாதிரி. அந்த ஒரு தாமிரபரணி பூஜையில் இருந்த விஷால் இதில் இல்லை. மற்ற எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நான் விஷாலோட நடிப்பு கொஞ்சம் சும்மா இருந்தேன். இதில் ஹீரோயினால தான் கதையே. ஹீரோயினோட பிரச்சனையை வச்சு தான் இவரே போகிறாரு. ஆனால் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினோட கேரக்டர் சமுத்திரகனி நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் விஷால் வந்து கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கலாம். அந்த வசனம்லாம் பழைய மாதிரி அவர் பேசுகிற மாதிரி இல்லை ஓரளவு. ஹரி படத்தில் வில்லனுக்கு அதே முக்கியத்துவம் கொடுப்பாரு. இந்த படத்தில் எப்படி இருந்தது? இந்த படத்தில் அதில் இந்த ஆறு படத்தில் ஒரு வில்லன் மாதிரி தான். அதில் வந்து நாதன் கோமணி, இதில் ஒரு ராயுடு அப்படின்னு சொல்லி வராங்க. அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் விஷால் தான் ஒரு ஏமாற்றம் அளிக்கிற மாதிரி இருக்குது. பழைய ஒரு இது இல்லை. அதனால கொஞ்சம் அந்த இடம் அவரோட சீன்ஸ்லாம் கொஞ்சம் இன்னும் எலிவேட் ஆகாத மாதிரி இருக்குது. ஆனால் பார்க்கலாம் அவரோட ஃபேமிலியோட வாட்ச் பண்ணுறது. பாடல்கள் ஓகே. டிஎஸ்பி ஒரு ரெண்டு மெலடி நல்லா இருக்கு. அந்த ஓப்பனிங் சாங் ஓரளவு ஓகே மாதிரி தான். ரத்னம் படம் ரத்னம்னு பேர் போடும்போதே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அந்த எழுத்துலேயே பார்த்தீங்கன்னா ரத்தக்கரையோட இருக்கும். அதுலேயே தெரியுது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு தெரியுது. அது விஷால் படம்னா கேட்க வேண்டாம். அவர் அடிக்கிற ஃபைட்டுக்கு ஃபைட்டுக்காகவே வருவாங்க எல்லாரும் அடிச்சு. நானும் விஷால் பக்கா ரசிகர் தான். நானும் நல்லா இருக்கு படம் தரமே இருக்கு. ஹரி படத்தில் வித்தியாசம்னா இப்போ எடுத்த கதையே எடுப்பார். அவருக்குனா ஒரு 20 சும்மா வரும். ஒரு 500 பேர் 60 ரூபாய் துரத்துவாங்க. ஸ்க்ரீன் வந்து டக்கு 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 டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போகும். அவர் படத்தில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் வந்து என்னென்னா ஹரி சார்ட்ட பாராட்டக்கூடிய விஷயம் இல்லை. இந்த டைரக்டர் இப்படி கிடையாது. 1000 ட்ரோன் கேமரா வச்சு அவர் எடுப்பார். 500 ட்ரோன் கேமரா பறக்கவிட்டு எடுப்பார். அவர் எல்லாம் சிங்கிள் கேமரா வச்சு தான் எடுப்பாங்க. இவர் வந்து அப்படி ஹை ஸ்பீடில் எடுப்பார். வேற ஒன்றும் டக்கு டக்கு டக்குன்னு போகும் படம். இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சுட்டு அப்படின்னு நம்மளுக்கே ஒரு இதாக இருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படம் ரொம்ப பெர்ஃபெக்ட். பயங்கர ஸ்பீட் எடுத்துங்க. சண்டை காட்சி தானே படமே. ஃபைட்டுக்காகவே இந்த படத்தை எடுத்த மாதிரி இருக்கு. அதில் ஆக்ஷன் தான் படமே. ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. நார்மலாக போகுது எல்லா படம் மாதிரி. ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ராங் ஆகுது ஸ்டோரி. யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன கதை நடக்குது அப்படின்னு நல்லா ஆடியன்ஸுக்கு தெளிய வச்சிருக்காங்க. ஹீரோவும் நல்லா நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. காமெடிக்கு அவங்க ரோல் அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்கண்ணே. அதில் எந்த குறையுமே இல்லை. யோகி பாபு தான் ஃபஸ்ட்டு காமெடியில் பின்னி அடிச்சிட்டார். அவர் செகண்ட் ஹீரோ மாதிரியே சொல்லலாம். நல்லா ஆக்ஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் மொட்டராஜன் தான் வர்றாரு. அவரும் காமெடி தான். ஏன்னா எல்லாமே இன்டர்வலுக்கு முன்னாடி தான். இன்டர்வலுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். அந்த மாதிரி பரபரப்பாக போகுது படம். திரைப்படத்தில் ஹீரோயின் முக்கியத்துவம் கொடுப்பாரு இந்த படத்தில் எந்த ஆ ஃபுல்லாகவே கொடுத்துருக்காரு. நடிக்க விட்டுருக்காரு, ஆளாக விட்டுருக்காரு, ஓட விட்டுருக்காரு, பறக்க விட்டுருக்காரு. நிறையா ஹீரோயினுக்கு நல்லா முக்கியத்துவ கதையே அவங்கள வச்சு தான் போகுது. வில்லனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம்? வில்லன்னு அதிகமாக வருவாங்களே அவர் படத்தில் கேட்க வேண்டாம். வில்லன் வந்து பயங்கரமான மிரட்டுவாங்க வந்து மாற்றி மாற்றி வரட்டிருக்காங்க. வில்லனை பார்த்து எல்லாரும் பயப்படுற மாதிரி இருக்கு. மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345.